ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் கொங்கு கிச்சன். நான் உங்கள் கார்த்திகா கிருஷ்ணகுமார். இன்னைக்கு முகமது ஜயான் ஒருத்தர் சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்றதுன்னு கேட்டிருந்தாரு. மசாலா எதுவும் அரைக்காம வீட்டுல இருக்கிற மசாலா வச்சு நம்ம பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க. காளான் கழுவும் போது வெதுவெதுப்பான சுடுதண்ணியில ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கழுவுங்க. அப்பதான் அந்த காளான்ல இருக்கிற கிருமிகள் எல்லாம் போகும். ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் காஞ்சோடனே 2 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சு வரணும், அப்பதான் அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும். சீரகம் பொரிஞ்ச உடனே 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கூடவே ஒரு 6 முந்திரி. இத அரைச்சு போடுறதை விட முழுசா போட்டா நீ நல்லா இருக்கும் சாப்பிட சாப்பிட. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணது, பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கிடணும். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிருச்சு. இப்ப 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு வாசனை போற வரைக்கும் வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு, வெங்காயம் இன்னி பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்ப 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் அரைச்சு வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை இப்ப மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க. மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்ப இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வரட்டும். அப்புறம் நம்ம காளான் ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் போல ஆயிடுச்சு, இப்ப காளான் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது கலந்து விடுங்க. கலந்து விட்டாச்சு. நெக்ஸ்ட் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, சின்ன கப் அளவு தண்ணி கலந்து விட்டுருங்க. இப்ப 8-10 நிமிஷம் மூடி போட்டு வச்சிருங்க, நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷம் போல ஆயிடுச்சு, ஓபன் பண்ணிடலாம். குழம்பு நல்லா கெட்டியாயிடுச்சு, காளானும் நல்லா வெந்துடுச்சு. நீங்க இந்த கலர் உங்களுக்கு வீட்டுல செய்யும் போது வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ற மிளகாய் பொடியில பாதி அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கலந்து வச்சிடுங்க. நீங்க ஒவ்வொரு டைம் குழம்புக்கு யூஸ் பண்ணும் போது நல்லா கலர்ஃபுல்லா கிடைக்கும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மேல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி. இது சப்பாத்தி நானுக்குலாம் இனி நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. சுவையான சுலபமான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம குங்கு கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.